வணக்கம். இன்றைக்கு விட்டமின் டி உடலிற்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும், விட்டமின் டி பற்றாக்குறை இருந்தால் ஏற்படும் அறிகுறிகள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். நமது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தேவையான அளவு கிடைப்பது முக்கியமாகும். உடலில் சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதற்கான அறிகுறிகளை உடல் வெளிப்படுத்துகிறது. அதில் முக்கியமாக மற்ற ஊட்டச்சத்துக்களை உணவின் மூலம் பெற்றுவிட முடியும். ஆனால் விட்டமின் டி சத்தை உணவுகளில் இருப்பதை விட நாம் சூரிய ஒளியின் மூலம் மட்டுமே பெற முடியும். விட்டமின் டி குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது பல பிரச்சனைகள் உடலில் உருவாகின்றன. உடலில் எலும்புகளின் வலுவான கட்டமைப்பிற்கு கால்சியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு விட்டமின் டி சத்தும் முக்கியமாகும். நமது உடலின் தோல் பகுதியில் சூரிய ஒளி படும் பொழுது விட்டமின் டி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த விட்டமின் டி நமது உடலில் இருக்கும் கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளுக்கு கொண்டு சென்று எலும்புகளை வலுவடைய செய்து அதன் அடர்த்தியை அதிகரிக்கிறது. ஆனால் விட்டமின் டி தொடர்ந்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது எலும்புகள் வலுவிழந்து அதன் அடர்த்தி குறைந்து மென்மையாக தொடங்கும். இதனால் எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி, எலும்புகள் விரைவில் உடைந்து போகுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மேலும் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, தொற்று நோய்கள், தோல் வியாதிகள், எந்த ஒரு வேலையையும் செய்ய இயலாமை, அதிக உடற்சோர்வு, மன அழுத்தம் போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு விட்டமின் டி பற்றாக்குறையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. விட்டமின் டி பற்றாக்குறை இருக்கும் பொழுது கண் பார்வை மங்குதல், புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி அதிகரித்தல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விட்டமின் டி குறைபாடு இருந்தால் ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படலாம். அன்றாடம் போதிய அளவு விட்டமின் டி சத்து கிடைத்தால் அது நுரையீரலை வலுப்படுத்தும், சுவாசப்பாதையில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கும். மூளையின் செயல்பாட்டு திறன் குறைவு, நரம்பு தொடர்பான நோய்கள் போன்றவை ஏற்படுவதற்கு விட்டமின் டி பற்றாக்குறையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. உடலில் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் அது குணமாகுவதற்கு தாமதம் எடுத்துக்கொள்ளுதல், அதிகப்படியான முடிவுதிர்வு பிரச்சினை, அடிக்கடி தசைவலி, தசைப்பிடிப்பு ஏற்படுதல், பல் தொடர்பான பிரச்சினைகள், நாள்பட்ட செரிமான கோளாறுகள் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு விட்டமின் டி சத்தின் தீவிர பற்றாக்குறையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. நாம் மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை மூலம் இந்த விட்டமின் டி பற்றாக்குறையை கண்டறிய முடியும். மேலும் சூரிய ஒளியை தவிர சில வகை உணவுகளின் மூலம் நாம் இந்த உயிர்ச்சத்தை ஓரளவு பெற்றுக்கொள்ள முடியும். காளான், பால், முட்டை, ஆரஞ்சு, கொழுப்பு சத்து நிறைந்த மீன்கள், சோயாப்பால், வெண்டைக்காய், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை போன்ற உணவுகளில் விட்டமின் டி உள்ளது. மேற்கூறிய எண்ணற்ற பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு தினமும் சூரிய ஒளியில் 20 நிமிடம் நின்றாலே போதும். நமக்கு தேவையான அளவு கால்சியம் மற்றும் விட்டமின் டி சத்து கிடைக்கப் பெற்று உடல் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பன்மடங்கு அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.